பத்து பேரோட கண் பார்வை இழக்கப்பட்டிருக்கு. அதில் மூன்று பேருக்கு பூரணமாக கண் அகற்றப்பட்டிருக்குது. அதில் ஒரு ஆளுக்கு கண் பூரணமாக அகற்றப்படுறதுக்கு இருக்கிறார். இப்போ இன்றைய நாளில் விசாரணை 51 நாளுக்கு பிறகு இந்த விசாரணை நடந்திருக்குது. அதை விட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம். வெளியில் செய்தாலும் கிண உடமைகளை விற்று தான் கிண பேர் இந்த ஆப்ரேஷனை செய்து இப்போ இந்த காசையும் இழந்து கண்ணையும் இழந்து நிற்கிறோம். அப்போ அவைகளுக்கு சரியான நீதி எங்களோட இப்போ இது மினிஸ்ட்ரியால் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியால் வந்திருக்கிறோம். செல்லத்துறை செந்தில்நாதன். இந்த துப்பாக்கியவான்களுள்ள நானும் ஒருவர். எனக்கு மற்றவர்களும் பார்க்க ஒரு வித்தியாசமான முறையில் தான் நான் இதனால் தாக்குண்டேன். 10 பேர் பத்து பேர் ஒன்றாக செய்தோம். அதில் 9 பேருக்கு அடுத்த நாளே தொற்று வலி தெரிய தொடங்கிவிட்டது. எனக்கு 16 நாள் மட்டும் இந்த தொற்று வலியே தெரியவில்லை. அப்போ 2-3 நாளே எல்லாருக்கும் தொற்றி விட்டது என்று வைத்திய ரீதியில் தெரிந்தும் அவர்களுக்கு தேவையான வைத்தியங்கள் நடந்து கொண்டிருந்த பொழுதும் எனக்கு 16 நாளுக்கு பிறகும் வரக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதை அவர்கள் கணக்கில் எடுக்காமல் எனக்கு அலட்சியமாக இருந்துள்ளார்கள் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் கடந்த 1.5 முன்னராக கண் சத்திர சிகிச்சை நடைபெற்ற பொழுது ஒரு 10 நோயாளிகள் சிகிச்சையின் பின்பு நோய் தொற்றுகைக்கு உள்ளாகி பார்வையை தற்பொழுது முற்றாக இழந்திருக்கிறார்கள். இதிலே 10 பேருக்கும் சத்திர சிகிச்சை செய்யப்பட்ட கண்கள் முற்றாக பார்வையை இழந்திருக்கின்றன. அதே நேரத்தில் நோய் தாக்கம் அதிகமானதால் அதில் குறிப்பிட்ட 4 பேரினுடைய கட்கோளங்கள் வெளியில் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த நிகழ்வின் பின்னர் நாங்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு சில நடவடிக்கைகளை எடுத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகள் மற்றும் சரியான காரணங்களை கண்டறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் வேறு நோயாளர்கள் தொடர்ந்தும் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் வைத்தியசாலை நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு சில ஆலோசனைகளை வழங்கி அவற்றை கடைபிடிக்கும்படி நாங்கள் கூறியிருந்தோம். இன்று கொழும்பிலிருந்து எங்களால் எங்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே மத்திய சுகாதார அமைச்சினால் அனுப்பப்பட்ட குழு ஒன்று இங்கே வந்து இது சம்பந்தமாக அந்த வைத்தியசாலைக்கு சென்று சத்திர சிகிச்சை கூடங்களை பரிசோதித்து தேவையான மாதிரிகளை எடுத்திருக்கிறார்கள். அத்தோடு பாதிக்கப்பட்ட இந்த 10 நோயாளர்களையும் அழைத்து அவர்களிடமும் விவரங்களையும் சேகரித்து சென்றிருக்கிறார்கள். நோயாளர்கள் மத்தியிலும் தங்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு வைத்தியசாலையினுடைய நிர்வாகம் அது சம்பந்தமாக பெரிதாக அலட்டி கொண்டதாக தெரியவில்லை என்பது போன்றும், அதாவது தங்களை ஒரு சரியான முறையில் அணுகவில்லை, ஒரு கருத்தில் கொள்ளாது நடந்து கொண்டார்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர்கள் அனைவரும் என்னிடம் தெரிவித்தார்கள். தங்களுக்கு இவ்வாறான ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்ட பின்பு கூட அவர்கள் அது பற்றி கவலைப்பட்டதாக காட்டிக்கொள்ளவில்லை என்பது அவர்களுடைய பிரதானமான முறைப்பாடுகளாக இங்கே இருந்தது. ஆகவே அவர்களிடம் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய சுகாதார திணைக்களம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது சம்பந்தமாகவும் எங்களிடம் அவர்கள் சிலதை எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்திருந்தேன். நாங்கள் ஏற்கனவே இந்த சம்பவம் நடைபெற்று இந்த விடயம் வழியில் எங்களுக்கு கேள்விப்பட்ட உடனேயே அந்த வைத்தியசாலைக்கு சில ஆலோசனைகளை வழங்கியிருந்தோம். அதன்படி ஆரம்பத்தில் எங்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக சில நடவடிக்கைகளை அந்த வைத்தியசாலை நிர்வாகம் மேற்கொண்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் சம்பவம் நடைபெற்ற அந்த அறுவை சிகிச்சை கூடத்தை தவிர மிகுதியானவை தொடர்ந்து அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக பாவிக்கப்பட்டிருந்தன. இங்கே நாங்கள் சட்ட நடவடிக்கைகள் அல்லது தனியார் வைத்தியசாலைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான சட்ட வழிவகைகளை ஆராய்ந்து பார்த்த பொழுது எங்களுடைய மத்திய அரசாங்கத்தில் கூட தனியார் வைத்தியசாலைகளின் மீது சட்ட உத்தியோகபூர்வமாக நீதிமன்றத்தை நாடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிற அளவுக்கு சட்டங்கள் வலுவடையதாக இருக்கவில்லை. ஆகவே நீதிமன்றத்தின் உதவியுடன் சில நடவடிக்கைகளை எடுப்பது எனக்கு சாத்தியமற்றதாக இருந்தது. ஆனாலும் வைத்தியசாலை வடமாகாணத்தில் அமைந்துள்ளது. வைத்தியசாலையில் சிகிச்சை வருபவர்கள் வடமாகாண மக்கள். ஆகவே மக்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக கரிசனை கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது.
ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்ற பின்பு அது சம்பந்தமான காரணங்களை கண்டறிவதும் விசாரணைகளை மேற்கொள்வதும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை என்பதை விட அந்த சம்பவங்கள் நடைபெற முன்பே மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். இங்கே எமது நாட்டை பொறுத்தவரையிலே மதுபானச்சாலைகள் அல்லது புகையிலை விற்பனை நிலையங்களுக்கெல்லாம் கட்டுப்படுத்துவதற்குரிய சட்டங்கள் மிக வலுவுடையதாக இருக்கின்றன. ஆனால் இங்கே உயிர்கள் அல்லது மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுகின்ற இந்த தனியார் வைத்தியசாலைகளுக்கு கட்டுப்படுத்தவும் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கும் ஒரு இறுக்கமான அல்லது அதிகாரம் மிக்க ஒரு சட்ட வரைவு இன்னும் உருவாக்கப்படாமல் இருப்பது என்பது ஒரு நகைக்கு இடமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. தனியார் வைத்தியசாலைகள் நோயாளிகளுடைய நலனில் மிகுந்த அக்கறையும் தங்களுடைய வைத்தியசாலைகளினுடைய பராமரிப்பில் மிகுந்த கவனமும் இவ்வாறான சம்பவங்கள் இனியும் நடைபெறாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கடப்பாடு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே மக்களும் இதில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். வைத்தியசாலை என்பது தனியார் வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி, அதனுடைய முதல் நோக்கம் சேவைக்குரியதாக இருக்க வேண்டும். அது ஒரு மனித நேய சேவை வழங்குகின்ற ஒரு இடமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே வருமானம் என்பது இரண்டாம் தரமாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டிய ஒன்று, சேவை என்பது முதல் தரமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்க வேண்டும். தனியார் வைத்தியசாலைகள் சில இவ்வாறாக தனி வருமானத்தை தேடுவதும் அங்கே பணிபுரிகின்ற சில வைத்தியர்கள் வருமானத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு சில நடைமுறையான சில விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் சட்டத்தில் இருக்கின்ற பலகீனத்தை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பலாம் என்பதால் மனிதாபிமானத்துக்கு எதிரான சில விஷயங்களுக்கு மேற்கொள்வது இங்கே எங்களுக்கு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. நாங்கள் இன்று அந்த குழு வந்து தன்னுடைய விசாரணையை முடித்திருக்கிறது. தேவையான மாதிரிகளை சேகரித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த மாதிரிகளினுடைய அறிக்கைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். நாட்கள் 51 நாட்களுக்கு பின்பு எடுக்கப்படுகின்ற இந்த மாதிரிகளில் எவ்வாறான பெறுபவர்கள் வரப்போகின்றன என்பதை எங்களால் தெளிவாக கூற முடியவில்லை. யார் சைட் எந்த பக்கத்தில் தவறு இருக்கிறது என்பதும் எங்களுக்கு இப்பொழுது கூற முடியாது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கு மேலாக இனி வரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் தனியார் வைத்தியசாலைகளிலோ அல்லது அரசாங்க வைத்தியசாலையிலோ நடைபெறக்கூடாது என்பும் நோயாளிகளினுடைய சிகிச்சை சம்பந்தமாக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்ற விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதோடு மக்கள் கூட தங்கள் சிகிச்சைக்காக செல்லும் பொழுது சில விடயங்களை உறுதிப்படுத்தி ஆலோசனைகளை பெற்று செல்ல வேண்டும் என்பது என்னுடைய மக்களுக்கான தகவலாகவும் இங்கே இருக்கின்றது.